சேர்வனா இருந்தாலும் பூத பரம்பரையில பிறந்ததுனால கடவுள் இருக்கிற இடத்துல என்னால போக முடியலையே. இப்ப சொல்லு கௌதம், நேத்திக்கு எங்க வீட்டுக்கு கூப்பிட்டமே ஏன் வரல? என்னைக்கும் இல்லாம நேத்தி மட்டும் ஏன் நீங்க ரெண்டு பேரும் என்ன தனித்தனியா கூப்பிட்டீங்க? உங்க ரெண்டு பேருக்கு என்ன ப்ராப்ளம் அத சொல்லுங்க. அதையும் கேக்குற கௌரி வர வர எங்க அம்மா மாதிரி பயங்கரமா போய் பேச ஆரம்பிச்சிட்டா. கேட்டா நான் தள்ளி உள்ள நீ தான் தள்ளி விட்டேன்னு போய் சொல்றா மூசா. அதனால தான் இந்த ரெண்டு பேருக்கு சண்டை. ஓஹோ, அந்த விஷயத்துல தான் நீங்க ரெண்டு பேர் புரிஞ்சிருக்கீங்களா? ஆமா மூசா, அடிக்கடி என் பொம்மையை தள்ளி விட்டுட்டே இருந்தா எனக்கு கோபம் வருமா வராதா நீயே சொல்ல பார்க்கலாம். இல்ல மூசா, இவ போய் சொல்றா. ஏய் கௌதம், உட்காரு உட்காருங்கல்ல, உட்காரு, நீ உட்காரு. பொம்மையை கௌரி தள்ளி விடல, அது விழுந்ததுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அது அப்புறமா சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அம்மா போலவே கௌரியும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னியே, அப்படின்னா உங்க அம்மா போய் சொல்லிட்டாங்க. அது ஒரு பெரிய கதை மூசா. நீ அத சின்ன கதையா சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன். எங்க வீட்டுல கொலை வச்சதுல இருந்து தினமும் ஒரு பிரச்சனை மூசா. அன்னைக்கு எங்க பாட்டி சுண்டல் செஞ்சு படையல வச்சாங்க. அது மாயமா மறைஞ்சிருச்சு மூசா. அது எங்க போச்சுன்னு தெரியல. எங்க அம்மா வந்து சுண்டல் பாத்திரத்தை திறந்து பாக்கும்போது பாத்திரம் காலியா இருந்தது. சுண்டல் எங்க போச்சுன்னு தெரியல, யார் எடுத்தாங்கன்னு கூட தெரியல. உடனே எங்க அம்மா எங்க பாட்டி கிட்ட நீங்க சுண்டல் செஞ்சதா போய் சொன்னீங்கன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க சித்தியும் பாட்டி கூட சேர்ந்து எங்க அம்மா கூட சண்டை போட ஆரம்பிச்சாங்க மூசா. அப்புறம் என்னாச்சு? சண்டை பெருசாயிடுச்சு. இப்ப எங்க ஃபேமிலி சித்தப்பா ஃபேமிலியும் பேசுறதே இல்ல, சொத்த பிரிச்சிட்டோம். கடைசியில எங்க மம்மிக்கும் டாடிக்குமே சண்டை வந்துருச்சு. ஓகே, இப்போ என் டவுட் கிளியர் ஆயிடுச்சு. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் என்ன மூசா? சொல்றேன். நேத்தி நீங்க ரெண்டு பேரும் என்ன தனித்தனியா கூப்பிட்டீங்கல்ல, அப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். வந்தியா? நீ வரல மூசா, சும்மா ஜோக் அடிக்கிற. ஜோக்லாம் இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். நேத்தி நான் உங்க வீட்டு வாசல் வரைக்கும் தான் வந்தேன், ஆனா உள்ள வர முடியல. ஏன்? உங்க வீட்ல தான் கொலு பூஜை நடக்குதுல்ல, மூணு சக்தி வாய்ந்த தெய்வங்கள் அங்க இருக்கும்போது பூத பிறவியான நான் எப்படி உங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியும்? அது மட்டும் இல்ல, உங்க வீட்டுக்குள்ள கெட்ட சக்தி ஒண்ணு நடமாடுது. உங்க வீட்ல நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் அந்த கெட்ட சக்தி தான் காரணம். அந்த சக்தியை அழிக்கவே முடியாதா? அதுக்கு நான் உங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்து தான் சொல்லணும். நவராத்திரி பண்டிகை முடியற வரைக்கும் என்னால உங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. சோ உங்க ஃபேமிலி சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து துர்கா தேவிக்கு விரதம் இருக்கணும். சேர்ந்து சொல்லுங்க, விரதம் இருக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க. முடியும். அப்போ உங்க எல்லாரோட பிரச்சனையும் படிப்படியா சால்வ். முதல்ல உங்க ரெண்டு பேரோட பிரச்சனை சால்வ் ஆகணும். எங்க கை கொடுங்க. கொடுங்க. மச்சி, மாடிய பூதம் கலக்கு.
சக்கர மச்சி. ரெண்டு பேரும் பவ்யமா வந்து நிக்கிறீங்க, உட்காருங்க. டியூஷன் போயிட்டு வந்துட்டீங்களா? டியூஷன் போயிட்டு வந்துட்டோம் டாடி. ஆனா இப்ப உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? எதா இருந்தாலும் சொல்லு. இப்ப நீங்க கவலையா தான உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்க கவலையை தீர்க்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. அப்பாக்கு குடும்பத்திலயும் வெளியிலயும் 1008 பிரச்சனை இருக்கும்பா. அதெல்லாம் புரிஞ்சிக்கிற வயசு இன்னும் உங்களுக்கு வரல. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு உங்க கவனத்தை படிப்புல தான் செலுத்தணும். நான் சின்ன பையன் நீங்க நினைச்சிட்டீங்க டாடி. நம்ம குடும்ப கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும். ஓ, அப்ப நீங்க பெரிய மனுஷன் ஆயிட்டீங்களா? எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போயிடுச்சே. கிண்டல் பண்ணாதீங்க டாடி. நான் சொல்ற ஐடியாவை கொஞ்சம் கேளுங்க. அப்போ நம்ம குடும்ப கஷ்டம் தீர்றதுக்கு நீங்க ஐடியா சொல்ல போறீங்க? எஸ். ஓகே, ப்ரோசீட். அம்மாவும் சித்தியும் சண்டை போட்டதுனால தான நம்ம ஃபேமிலி ரெண்டா பிரிஞ்சது. ஆமா. அது பழையபடி ஒண்ணா ஆகணும்னா ராஜேஸ்வரி அம்மனுக்கு நானும் கௌரியும் விரதம் இருந்து அடிப்பிரதட்சணை செய்யணும். என்னது? நீங்க ரெண்டு பேரும் விரதம் இருந்தா சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிற நம்ம குடும்பம் ஒண்ணா ஆயிடுமா? இது நல்லா இருக்க. இது யாரு உங்களுக்கு சொன்னது? மூசா. மூசா? ஆமா டாடி, மூசாவுக்கு எல்லாமே தெரியும். அவன் தான் இந்த யோசனையை சொன்னான். விரதம் இருக்கிறது நல்ல விஷயம் தானே? இது யார் சொன்னா என்ன? ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க, விரதம்ன்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. சாப்பாடுலாம் சாப்பிட முடியாது. வெறும் பாலும் பழம் மட்டும்தான் சாப்பிட முடியும். பாதி நேரம் பட்டினியா இருக்கணும். சாமி பேரே எந்நேரமும் சொல்லிட்டு இருக்கணும். அப்படி கஷ்டப்பட்டு விரதம் இருந்தாதான் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் விரதம் இருப்பேன் டாடி. நானும் தான் டாடி. நம்ம சரஸ்வதிக்கு நேரா தானே கோடு போட்டு வீட்டை ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஆமா. அதனால சரஸ்வதிக்கு விரதம் இருந்து மன உருகி வேண்டுனா வீடு ஒண்ணாயிடுன்னு மூசா சொன்னான் டாடி. ஆமாமா, சின்ன பசங்க சரஸ்வதிய வேண்டிக்கிட்டாவே எல்லா அருளும் கிடைக்கும். அதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி விரதெல்லாம் இருந்து வேண்டிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அலைமகள் மலைமகள் இவங்க அருள்லாம் கூட சேர்ந்து கிடைக்கும். ஆனா இந்த வயசுல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? ஏன்பா, பட்னி வேற இருக்கணுமே. கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்களேன். நாங்க முடிவு எடுத்துட்டோம். இனிமே யார் சொன்னாலும் எங்க முடிவை மாத்திக்க போறது இல்ல. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு எங்க விரதத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்படியா? எப்படியோ அந்த வெள்ளை தாமரை நாயகி உங்க உள்ளத்துல புகுந்துட்டா அது மட்டும் உறுதி. இனிமே எல்லாம் நல்லபடியா முடியும். நீங்க போங்க, நீங்க போய் சாப்பிடுங்க, போங்க. குடும்பமே விரதம் இருக்கிறோம், நம்ம சாப்பிடாம விரதம் இருக்கிறோம், உங்க அம்மா பேசாம மௌன விரதம் இருக்கிறா. அதனால நிச்சயமா ஏதாவது நல்லது நடக்கதான் செய்யும்.
போயிடுச்சு. பெற்றோர் உயிர் தந்தனர், கற்றோர் கல்வி தந்தனர், மற்றோர் அறிவாற்றல் தந்தனர், உற்ற வழி அருளாளரின் கற்ற கல்வி ஞானமெல்லாம் முற்று பெறுமோ முதன்மைக்கு வருமோ. உற்றாரும் உறவினரும் எங்கள் பெற்றோரை பகைத்து வாழ்ந்தால் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்குமா, அமைதி நிலைக்குமா? சாப்பிடுங்க. எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. நான் ஒன்னு தரேன், அத சாப்பிடுறீங்களா? புது சக்தி தரும். அப்புறம் பாலே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. பிடிங்க. பக்தி போய் சாப்பாட்டு மேல புத்தி போயிடும். மனசுல சாமி இருக்கிற அளவுக்கு வயிறு காலியா இருந்தா போதும். ரொம்ப பட்டினி கிடந்து உடம்ப வருத்திக்கிட்டு சாமிய மறந்துடாதீங்க. உங்களுக்காக நானும் அந்த ராஜராஜேஸ்வரி கிட்ட வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்க பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வந்துடும்.